கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மே 2. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். 2 தீமோத்தேயு 3:12. நம்முடைய ஓட்டத்தை மரணத்திலே நாம் முடிக்கும் காலம் வரை எதிர்ப்பை நாம் எப்பொழுதும் எதிர்நோக்கியிருக்க வேண்டும். சக்தியின் நிமித்தமாக இப்படிப்பட்ட எதிர்ப்பை பொறுமையுடன் சகித்து அன்பின் நிமித்தமாகவும் சிநேகத்தின் நிமித்தமாகவும் சகல கடினமான காரியங்களையும் மேற்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். அதோடு ராஜ்ய ஊழியத்தில் தேவ சித்தத்தை நிறைவேற்ற இவைகளை சகிக்கவும் வேண்டும். தேவ ராஜ்ய சேவையில் நாம் முற்றிலும் நம்மை உட்படுத்த முதலாவது ஜாக்கிரதையுடன் தொடர்ந்து தேவ திட்டங்களை அறிய வேண்டும். 2வதாக ஆர்வத்துடன் அதன் முக்கியத்துவத்தை ஆவியில் உணர்ந்து கொள்ள வேண்டும். 3வதாக இவைகளை நிறைவேற்ற ஊக்கமும் உற்சாகமுடையவர்களாக சகல தியாகங்களையும் உழைப்பையும் கொடுத்து செயல்பட வேண்டும். 1 பேதுரு 1:5 என்பதே ஆமென்.